உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு. விவேகானந்த கல்லூரியினுடைய பேராசிரியர், பல்வேறு அமைப்புகளில் இருக்கக்கூடியவர், நிறைய பட்டங்களை பெற்றிருக்கக்கூடியவர் முனைவர் ஆர். ராமகுமார் அவர்களை இறுதியாக உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். உண்மையிலேயே புத்த மத கோட்பாடுகள் அல்லது தெற்காசியாவில் பௌத்தம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை எடுத்தவுடன் பாலச்சந்திரன் அவர்களிடமிருந்து ஒரு அலைபேசியின் அழைப்பு. ஆர்கே சார், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன, உங்களுக்கும் டவுட்டா? இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு கருத்தரங்கம் நடத்தினால் சிறப்பாக இருக்குமா இருக்காதா? முதல் ஐயப்பாடு அவருக்கு. காரணம், தமிழகம் முழுவதும் பயணம் செய்து விட்டேன், அத்தனை கல்லூரிகளிலும் உரையாற்றி விட்டேன். ஏறக்குறைய ஏதாவது கல்லூரிகள் வராமல் இருந்திருந்தோம்னா அது காலதாமதமாக இருந்திருக்கும், அல்லது எனக்கு அன்று நாள் தேதி இல்லாமல் இருந்திருக்கும். ஏகதேசம் எல்லா கல்லூரிகளிலும் உரையாற்றிய சிறப்பு இருந்தாலும் இந்த நிகழ்வு எனக்கு 1130வது மேடை. சும்மையா இருக்கிறதுக்கு கைத்தட்டவா செய்யலாம், சும்மாதானே இருக்கிறோம்ல. 1130வது மேடையில் தெற்காசியாவில் பௌத்தம்ங்கிற ஒரு தலைப்புல ஒரு தமிழ் பேராசிரியர் உரையாற்றணும். அதற்கு ஒரு தலைப்பை தேர்ந்தெடுக்கணும். முதல்ல இந்த கருத்தரங்கத்திற்கு இந்த தலைப்பை செலக்ட் பண்ணார் இல்லையா பாலச்சந்திரன் அவர்களுக்கு, ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஸ் அப். முதல்ல அவருக்கு முதல்ல பாராட்டுகளை தெரிவிக்கணும். சத்தியமா சொல்றேன், இவரை தவிர வேற யாரும் இந்த தலைப்பை எடுத்து நடத்தவே முடியாது. காரணம், தொட்டா ஒரு முத்திரை குத்தப்படும் இல்லையா. பக்தி இலக்கியத்தை குத்துனா சைவம் அல்லது வைணவம் பெருமையாக இருக்கும். பௌத்தத்தை எடுத்து ஒரு கருத்தரங்கை நடாத்த வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு மனிதனுக்கு முதல்ல பாராட்டு தெரிவிக்கணும். நாளிலிருந்து இவர் சாமியார்னு அழைக்கப்பட்டாலும் தப்பு கிடையாது. ஏற்கனவே இது குன்றக்குடி அடிகளாரனுடைய சாமியார் காலேஜ். யோசிங்க, அவருடைய மார்க்கத்திற்கும் புத்திசம் கொள்கைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அப்படியே இருந்தாலும் இந்து சமயத்தினுடைய ஒரு பெரியவாக பாரம்பரியத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது சிலரால் புறக்கணிக்கப்பட்ட அல்லது திணிக்கப்பட்ட ஏதோ ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த புத்திசம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் எடுக்கும்போது ஒரு முத்திரை விழும். அந்த முத்திரை விழுந்தாலும் பரவாயில்ல, இந்த கருத்தரங்கை நடத்துவேன்னு முதல்ல எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு முதல்ல பாராட்டுக்கள். நான் முதல்ல சொன்னேன், நான் கற்ற எழுத மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். உண்மையிலேயே நீங்க சிறப்புரை ஆற்றுவதற்கு வரணும், அந்த கற்றையும் எனக்கு தரணும் சொல்லி என்கிட்ட அடம் பிடிச்சி இரவு 12 மணிக்கு கேட்டு நள்ளிரவு 2 மணிக்கு 2.5 மணி நேரத்தில் தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்ட கட்டுரை, மணிமேகலையில் பௌத்த கோட்பாடுகள் அப்படின்னு ஒரு தலைப்பு. 2.5 மணி நேரத்தில் உட்கார்ந்து அவ்வளவு செய்திகளையும் திரட்ட முடியும்னா? நான் உறங்குறதே கிடையாது. மேக்சிமம் சார் சிரிக்கிறாங்க, நீ உறங்குனா என்ன, உறங்கலன்னா என்னடா உறக்கம். ஏன்னா இப்ப அடுத்த கேள்வி வருது, பௌத்த கோட்பாடுகள் ஒண்ணு இருக்கா அல்லது பௌத்த மத கோட்பாடுகள் இருக்கா? இப்ப அடுத்த கொள்கை திருப்பி நமக்கு டைட்டில் எடுக்கும் போது, ஒரு தலைப்பை தேர்வு செய்யும் போது, ஒரு குழந்தைக்கு பெயர் இடுவதற்கே நீங்க ராசி பலன் பாக்குறீங்களே, ஒரு கற்றையே ஒரு ஆய்வு கற்றையை வடிவமைப்பதற்கு ஒரு தலைப்பை தேர்வு செய்வதற்கு அங்க ஒரு நுணுகிய ஆராய்ச்சி தேவைப்படுது. டைட்டில் மணிமேகலையில் பௌத்த கோட்பாடுகளா அல்லது மணிமேகலையில் பௌத்த மத கோட்பாடுகளா? ஏன் அங்க மதம் வரல? அவங்க அம்மா சொல்றாங்க பௌத்த கோட்பாடுகள் தான் சரி. இப்ப அடுத்த கேள்வி, பௌத்த கொள்கை சரியா பௌத்த கோட்பாடுகள் சரியா? குழப்பணும் இல்ல, நமக்கு வேலை. 2 மணி நேரம் உட்கார்ந்து நைட் 2 மணிக்கு உட்கார்ந்தவன், அப்ப உங்களை குழப்பணுமா வேண்டாமா என்ன? இன்னைக்கு சாப்பிடும் போதே எல்லாருக்கும் இன்னைக்கு அவியல் உள்ள நுழையவே கூடாது. கொள்கையா கோட்பாடா? கொள்கைதான் பெரியாரின் கொள்கை பெரியாரிசம், திராவிட கொள்கை திராவிடிசம், புத்த கொள்கை புத்திசம். இல்லையா? இன்னைக்கு ஒரு 4 புக் அன்பளிப்பா தந்தாங்க, அதுல இருந்த இங்கிலீஷ் டைட்டில் ஃபர்ஸ்ட் டைட்டில் புத்திசம், 2வது புக்ல இருந்த கான்செப்ட் மறுபிறப்பு, 3வது புக்ல இருந்த சின்ன செய்தி பாலி மொழி டிரான்ஸ்லேஷன் வித் தமிழ் ஸ்டடிஸ் அப்படின்னு இருந்துச்சு. இது எல்லாமே புத்த மத கொள்கையா புத்த கோட்பாடா? ரெண்டு விஷயங்களை நம்மள ஒரு விஷயத்த ஒரு சொல்லு ஒன்னு விஷயம் ஆராய்ச்சி கொள்கைன்னு சொல்றோம், ஆராய்ச்சி கோட்பாடுன்னு சொல்ல மாட்டுக்கோம்.
தொல்காப்பியருக்கு கொள்கை இல்ல, தொல்காப்பியருக்கு கோட்பாடு உண்டு. புத்த மதத்திற்கு கொள்கை உண்டா அல்லது கோட்பாடு உண்டா? ஏன் சேர்க்கல அப்படின்னு சொன்னா நீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சங்க இலக்கியத்தை மூணிக ஆராய்ச்சி செய்தாலும் சமயம்ங்கிற வார்த்தையை ஒரு இடத்துல கூட நீங்க பார்க்க முடியாது. எட்டு தொகையிலும் பட்டுப்பாட்டிலும் இருக்கக்கூடிய அந்த 20-18 நூல்கள்லையும் 10 கீழ்கணக்கு 10 மேற்கணக்கு அதுல சமயம்ங்கிற வார்த்தை இருந்துச்சு, மதம்ங்கிற வார்த்தை இருந்துச்சு. ஆனா சங்க இலக்கியத்தினுடைய தோற்றம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல கூட சமயம்ங்கிற வார்த்தை இல்லை, ஆனா தெய்வம்ங்கிற வார்த்தை இருக்கு. அப்ப தெய்வம்ங்கிற வார்த்தை ஒன்று புழக்கப்பட்ட சொல்லாக இருந்த காலகட்டத்தில் சமயம் அல்லது மதம் என்கிற சொல்லாச்சு ஏன் திணிக்கப்படல அல்லது எழுதப்படல இல்லையா? ஆய்வு மாணவர்களாக இருந்தா இன்னும் நகைச்சுவையாக கொண்டு போகலாம். இது நகைச்சுவைக்குள்ள அரங்கமாக இல்லாமல் இது ஆய்வு செய்யக்கூடிய களமாக, தளமாக, தரவுகள் கிடைக்கக்கூடிய இடமாக இதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சமயம்ங்கிற சொல்லாச்சியோ மதம்ங்கிற சொல்லாச்சியோ சங்க காலத்தில் இல்ல, தொல்காப்பியத்துல தெய்வம்ங்கிற தெய்வம் உணவே மா மக்கள் நூற்ப கொண்டு போற. அப்ப தெய்வம்ங்கிற சொல்லாச்சி இருக்கக்கூடிய கட்டத்தில் இது இல்ல. அப்ப முதலில் இந்த மதம் அல்லது சமயம்ங்கிற சொல்லாச்சி எங்க வந்துச்சு யோசிக்க வைக்க வேண்டிய ஒரு தருணம். அப்ப முதல் முறையா சமயம்ங்கிற வார்த்தை, சமயம்ங்கிற சொல்லாச்சி இலக்கியத்தில் புகுத்தப்படணும்னா முதலில் புகுத்தப்பட்ட முதல் இடம் எது அப்படின்னு சொன்னா அது சிலப்பதிகாரத்தில் இல்லாத ஒரு விஷயம், மணிமேகலையில் மட்டுமே முதலில் புகுத்தப்படுகிறது. சமயம் என்கிற சொல்லாச்சி அதுலதான் வருது. அப்ப மணிமேகலையில சமயம்ங்கிற ஒரு ஆட்சி வருது அப்படின்னா மணிமேகலையை எழுதின சீத்தலை சாத்தனார் பௌத்த மத கருத்துக்களை அல்லது பௌத்த கோட்பாடுகளை அல்லது பௌத்த சார்ந்த கருத்துக்களை எழுதுகார்னா அப்ப புத்தர் சொன்ன விஷயங்கள் மதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதில் தவறு இல்லை. எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்ப புத்த மத கொள்கை, ஏன்னா மணிமேகலையை எழுதின சீத்தலை சாத்தனார் தான் சோர்சஸ். இப்ப எம்ஏ ஹிஸ்டரி அது ஒரு டிகிரி படிக்கும் போது எனக்கு ஒரு ஆசை, எப்பவுமே எல்லாரும் கேட்டாங்க தமிழாசிரியரா இருக்கு நீங்க ஏன் வரலாறு டிகிரி ஆகுது, மொத்தம் 13 டிகிரி முடிச்சோம், அந்த 13 டிகிரில எம்ஏ ஹிஸ்டரி ஒண்ணு பண்ணணும்னு எனக்கு ஆசை. காரணம் தமிழையும் வரலாறையும் நுணுகி ஆராயணும், அதுல ஒண்ணு கிடைக்கும், எல்லா விஷயத்திலயும் ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும். ஆனா உண்மையிலே சொல்றேன், தமிழையும் வரலாறையும் ரெண்டு பட்டம் நீங்க சேர்ந்து படிக்கும் போது உங்களுக்கு அளப்பரிய விஷயங்கள் கிடைக்கும். வரலாற்றையும் தமிழையும் பிரித்து விடவே முடியாது. பொய்கள், கதைகள், கற்றைகள், கல்வெட்டுகள்னு சும்மா உங்களை என்னதான் குழப்பினாலும் தமிழுக்கும் வரலாறுக்கும் சம்பந்தம் உண்டு. பௌத்தம் தமிழ் ரெண்டு, பௌத்தம் என்பது வரலாறு, அது தமிழ் அல்ல, அது வரலாறு. ஆனா அந்த வரலாறு தமிழும் சேரக்கூடிய சமயத்துல அழகு பெறுது அப்படின்னு சொன்னா தெற்காசியா நாடுகளில் பௌத்தமும் தமிழும் முதல்ல வைத்த கருத்தரங்கருக்கு வைத்த பேர் வேற. என்னிடம் அவர் அளவலாவை செய்யக்கூடிய சமயத்துல முதலில் இந்த கருத்தரங்கத்திற்கு வைத்த பேர் வேற. இப்படி வைக்கலாமா? தெற்காசிய நாடுகளில் பௌத்த மத சிந்தனைகள்னு வைக்கலாமா அப்படின்னு ஒரு தொலைபேசியில் நாங்கள் ரெண்டு பேரும், பாலச்சந்திர அவர்களும் நாங்கள் ரெண்டு பேரும் இணைப்பிரியாத காதலி, அவர் ஆண் கிடையாது நானும் பெண்ணும் கிடையாது. சிரிக்கவே மாட்டேங்கிறீங்களே, ரொம்ப கஷ்டமா இருக்கோ. ரெண்டு பேரும் தொலைபேசியில் தெற்காசிய நாடுகளில் பௌத்த மத சிந்தனைகள்னு வைக்கலாம். காப்பிய சிந்தனைகள் வைக்கிறோம், இலக்கிய சிந்தனைகள் வைக்கிறோம், தமிழர் பண்பாட்டு சிந்தனைகள்னு கருத்து நடத்திருக்கோம். சத்தியமா இந்த முதல் தலைப்பு தெற்காசிய நாடுகளில் பௌத்தமும் தமிழும் என்னுமையில வைங்க, உண்மையிலே சொல்றேன் நல்லா இருக்கும்னு சொன்னேன். சார் பாக்குறாங்க டைட்டில் உண்மையிலே என்னுமையா நான் இல்ல. யோசித்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் இந்த, இப்போ இந்த பௌத்த மத கருத்துக்கள் இல்ல விஷயங்கள் இங்க இருக்கும் மாதிரியே பேசுவோமே. கலச்சூழல் தெரியாதவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இங்க வெட்டியாங்கோயில் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, திருநெல்வேலி மாவட்டம் இருக்குல்ல சார், எங்கப்பா கழுகுமலையில, ரைட் ஐயா கழுகுமலை, நான் போனதில்லை. ஆனா வெட்டியாங்கோயில், வெட்டுவாங்கோயில் இல்ல வெட்டுவாங்கோயில், நான் வெட்டியாங்கோயில் பேச்சு வழக்கத்துல கிராமத்துல சொல்றது போல, ஏன் நீங்க அது எனக்கு புரியலன்னா முதல்ல ஐயா சொல்லும் போது நல்ல வார்த்தை சொன்னார், புத்தன் சரணம் கச்சாமி. இதுக்கு என்ன அர்த்தம்? புத்தன் சாமி, பெருந்தெய்வமா சிறு தெய்வமா? கேள்வி கேட்டார் ஒரு செமினார்ல ஒரு பிள்ளைங்கிட்ட,
புத்தன் சரணம் கச்சாமின்னு சொல்லிட்டீங்களே, புத்தரை சாமியாகவே வழிபட நாங்கள் தயார். புத்தர் பெருந்தெய்வமா சிறு தெய்வமா? ரூபமே இல்லாத ஒரு மனிதர் இல்ல, எங்கும் நிறைந்த ஆத்மா போல, எங்கும் நிறைந்த காற்று ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறிவர். ஒரு பிள்ளை கேட்டுட்டு எழும்பி மைக் எடுத்துட்டு ஆர்கே சார் சொல்லுங்க, புத்தன் சரணம் கச்சாமி, புத்த சாமியாகவே கருதப்படட்டும், புத்தர் பெருந்தெய்வமா சிவபெருமான் திருமால் அப்படி வைத்து வைக்க வழிபடக்கூடியதா, அல்லது எசைக்கமே ஏக்கியமா போனமே வந்தமே இருந்தமே இந்த லிஸ்ட்ல சேர்க்கக்கூடியதா? நான் சொன்ன ஒரே விஷயம், நீ பெருந்தெய்வமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், சிறு தெய்வமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், மனதில் வாழக்கூடிய தெய்வமாக மதித்துக்கொள். தப்பிச்சனா இல்லையா யோசிங்க. அந்த விஷயம் இருக்கிறது போல வெட்டியான் கோயில் அப்படின்னு ஒரு விஷயம், அல்லது வெட்டுவான் கோயில் அப்படின்னு ஒரு விஷயம். இந்த இடத்துல திருநெல்வேலிக்கும் பௌத்த சமயம் சார்ந்த கருத்துக்கும் என்ன சம்பந்தம்? அங்க ஒரு குடைவரை கோயில் இருந்ததாக வரலாறு சொல்லுது. இந்த குடைவரை கோயில் என்ன அப்படிங்கறத அனலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு செய்தி. அப்ப அந்த வெட்டியான் கோயில குடைவரை கோயிலாக இருந்த புத்த சமயம் சார்ந்த செய்திகளை சைவம் சார்ந்த செய்திகளாக மாற்றியது யார்? எந்த நூற்றாண்டில் அல்லது எந்த காலகட்டத்தில் வெட்டியான் கோயில்ங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கும் அதுலயும் புதுசா ஆராயும் போது ஒரு விஷயம் கிடைச்சிச்சு. வீட்டுல எல்லா ஊர்லயும் திருநெல்வேலி மதுரை எல்லா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஐயனார் கோயில்கள் அத்தனையும் புத்த மத பள்ளிகளாக அல்லது மடப்பள்ளிகளாக இருந்த இடம்னு சொல்றாங்க. ஐயனாரு வீச்சருவா வச்சிருக்கிறாரு, புத்தர் சாந்தரூபமாக இருந்த ஒரு நபரு, புத்தர் சாந்தரூபமாக இருந்த ஒரு நபருக்கு இடத்துல ஐயனார் குலதெய்வமா கருப்புசாமி சொல்லமாடசாமி வடிவில் நிக்கிறாரு. மாற்றியது யார்? புத்தம் மதம் அல்லது புத்தம் மதம் சார்ந்த அல்லது புத்த கோட்பாடுகள் கருத்துக்கள் தமிழகத்தில் பரவக்கூடாது என்று திணிக்கப்பட்டுச்சா? இன்னொரு விஷயம் சொல்லிட்டான், 1956 தட்ஸ் கரெக்ட் நினைக்கிறேன் எனக்கு ஆண்டு, இடைக்கால பிரதமராக நேரு அவர்கள் இருக்கிறார். 2500 பரிநிர்வாண நாள் அப்படின்னு ஒன்று கொண்டாடப்படுகிறது வழக்கம். அது வரைக்கும் டெல்லி பகுதிகளில் பரிநிர்வாண நாள் என்பது சிறப்பாக கொண்டாடப்படாத சமயம். முதல் முறையாக 1956 இடைக்கால பிரதமராக நேரு இருக்கிறார். நேரு இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த நாள் கொண்டாடப்படுது. கொண்டாட்டத்தை தீவிரப்படுத்தணும்னு சொல்றாங்க. அங்க என்ன அரசியல் நுழைகிறது? முதல் முறையாக அம்பேத்கர் பௌத்த மத கோட்பாடுகளை தழுவுகிறார் என்ற அறிவிப்பு வருது. அம்பேத்கர் புத்த மத கருத்துக்களை தழுவுகிறார் என்ற காரணத்திற்காக அது கொண்டாடப்பட்டு இவரை நசுக்கப்பட வேண்டும் என்று தோன்றியதா? காரணம், அதற்கு முந்தின நாள் பத்திரிகையில் அறிவியல் சார்ந்த சமூகம் பௌத்த நெறிகளை பின்பற்றுவதே மானுடத்திற்கு நல்லதுன்னு அம்பேத்கர் ஸ்டேட்மெண்ட் விடுறார். இப்ப எனக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயம், நான் இலக்கியத்துக்கே போகல, இப்ப ரெண்டனே எடுக்கிறேன். பெரியார் நடத்திய அதிக அரசியல் தலைவர்களில் அதிகமாக பௌத்த சமய மாநாடுகளை நடத்திய பெருமைக்குரியவர் பெரியார். தான் முழங்கும் போதெல்லாம் தன்னுடைய கருத்துக்கள் புத்தரின் கருத்துக்கள் என்றே பதிவு செய்கிறார் மேடைதோறும். அம்பேத்கர் இந்த மாதிரி பௌத்த நெறியை பின்பற்றுவதே மானுடத்திற்கு சிறந்தது, நானும் அதை ஏற்கிறேன். அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய மதமாக பௌத்த மதம் மாறிடக்கூடாது, இந்த கருத்துக்கள் வந்துடக்கூடாது என்று ஆரிய நாகரிகம் இதை தடை செய்ததா? இதுல இதே யோசிக்க வேண்டியதா இருக்கு. யுவான் சுவாங் இங்க வரும்போது இதையும் எதையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னா, யுவான் சுவாங் இந்தியாவுக்கு வரார், அரசர் காலத்துல வராரு. சிவ்கி அப்படின்னு ஒரு பயண குறிப்பு நூல் எழுதுறாரு. அந்த சிவ்கிங்கிற பயண குறிப்புல எழுதுறாரு, நான் வருகை தரும் போது காஷ்மீரில் 2500 அந்த டே புள்ளி வரும் தெரியல, 2000 ஆன புத்த பீடகங்கள் இடிக்கப்பட்டுள்ளன பதிவு செய்யறார். ஏன் காஷ்மீர்ல புத்த பீடகங்கள் இடிக்கப்படுவதும் 1956 பரிநிர்வாண நாள் கொண்டாடப்படுவதற்கு கொஞ்சம் அது வரைக்கும் சிறப்பா இருந்துச்சு, அம்பேத்கர் இதை ஏற்றுக்கொள்கிறார் அறிவிப்பு விடுகிறார். இந்த அரசியல் சூட்சிமத்துக்கு நடுவில் 15-16 புத்த மதம் தான் மற்ற நாடுகளோட சிறந்ததுன்னு மயிலை சீனி வேங்கடசாமி நாட்டாரும் குறிப்பிடுகிறார். இப்ப எங்கேயோ புத்த மதம் இந்த தமிழகத்துல வளர்ந்து வருவதை ஒரு சில ஆதிக்க சக்திகள் தடுத்து விட்டனவோ அப்படின்னு என்ன தோணுது? ஆதிக்க சக்திகள் யார் என்பதெல்லாம் இரண்டாவது விஷயம். அப்போ புத்த மத கருத்துக்களோ அல்லது புத்த மத கொள்கை பின்பற்ற வேண்டும் அவசியம் இல்லை, புத்த மத கோட்பாடுகளை இப்ப நம்ம நடைமுறைப்படுத்தணும். அந்த அவர் சொன்னார் இல்லையா, தியானத்தில் இருந்த அந்த நபர் சொன்னார் இல்லையா, அதை அப்ளிகபிள் பண்ணணும் அப்படின்னா
நடைமுறைப்படுத்தணும் சொன்னா இந்த நடைமுறைப்படுத்துவதற்கு வேண்டிய தடை கற்கள் எங்க இருந்து பிறந்தன? இப்படி எல்லா விஷயத்தையும் ஒரு விஷயத்தை யோசிச்சா கடைசியில எல்லாரும் சொல்றீங்க, தொல்லியல் துறை அம்மா வந்து புத்தர் மரம் அந்த அரச மரத்திற்கு கீழே இருக்கும் போது ஞானம் பெற்றார், இது தவறான செய்தி. நான் திருப்பி சொல்றேன், அரச மரம் ஒரு மரமே கிடையாது. புத்தன் அரசன், அரசன் இருந்ததால் அரச மரம் பின்னாளில் உருவாக்கப்பட்டதே ஒழிய அரச மரம் ஒரு மரமே கிடையாது. சங்க இலக்கியத்தில் அதுக்கு பேரு கல்லாத்தி மரம்னு பேர். ஆய்வாளர்கள் இருந்தா நோட் பண்ணி வைக்கணும், அந்த அந்த மரத்திற்கு பேரு கல்லாத்தி மரம் அப்படின்னு பேர். இந்த கல்லாத்தி மரம் புத்தருங்க சித்தார்த்தராக இருந்தவர் புத்தராக மாறி அரசன் இருந்ததால் அது அரச மரம். இப்ப அடுத்த கேள்வி கேட்கக்கூடாது, புருஷன் இருந்தா புருஷ மரமான்னு கேட்கக்கூடாது, கேட்டக்கூடாது. இப்ப அவர் கேட்பார், அப்ப என் மனைவி இருந்தா யோசிக்கணும்ல? அப்ப யோசிக்க வைத்தா அரசன் இருந்ததால் அரச மரம் வந்துச்சு. எல்லாரும் அரசு ஊழியர்கள் உட்பட நாங்கெல்லாம் அரசு ஊழியர்கள். ஒரு சிஎல் எடுக்கணும்னா 12 CL, நான் இது வரைக்கும் எனக்கு சொந்த சிஎல் எடுத்ததே இல்லை. ஒவ்வொரு கல்லூரிக்கு பேச போகும்போதெல்லாம் அப்படியே 1 CL போட்டுட்டே அந்த 15 ODயையும் 12 CLயும் 3 RHயும் தீர்த்துறது. எங்க அம்மா யாசி தலைக்கும், ஒரு நாள் குடும்ப வீட்டுக்கு வந்துடாதேன். எங்க அம்மா தான் ஏசும், என் மனைவி ஏச மாட்டேன். ஏன் சொல்லுங்க, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எதுக்கு சிரிக்காம சொல்லிட்டான், இப்படியே பேசிட்டு உனக்கு எப்படி ஆகும், இப்படியே இருக்கு, இப்படியும் தகவல் கொண்டு போகலாம். இந்த எல்லா இடமும் பேச போகிற சமயத்துல சொல்றேன், கல்லாத்தி மரம் ஒரு மரம், சித்தார்த்தருங்கிற ஒருவர் உட்கார்ந்ததுனால அரசன் அரசன் மரமா ஆச்சு. இந்த சீல் எடுக்கக்கூடிய சமயத்துல ஒரு 3வது RHI எடுக்க வேண்டியது இருக்கும், அது வைகாசி மாசம் எடுப்போம். அந்த வைகாசி மாசம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பேரு புத்த பூர்ணிமா அப்படின்னு பேர். எதனால வைகாசி பௌர்ணமி மட்டும் புத்த பூர்ணிமா அழைக்கப்பட்டுச்சு? நல்ல யோசிங்க, நான் இன்னும் மணிமேகலைக்கே வரல. புத்த பூர்ணிமான்னு ஏன் அழைக்கப்பட்டுச்சு என்று, தன்னுடைய அரச குடும்பத்தில் இருந்து வெளியேறி சித்தார்த்தர் என்பவர் புத்தராக மாறினாரோ, புத்தர் புத்தராக மாறிய நாள் வைகாசி பௌர்ணமி அன்று புத்த பூர்ணிமா. புதியதாக அவதாரம் எடுத்த ஒரு நபர் வந்ததுனால வைகாசி பௌர்ணமி புத்த பூர்ணிமா அப்படின்னு அழைக்கப்பட்டதாக சொல்றாங்க. சோ இந்த மாறிப்பட்ட வரலாறுகளுடைய ஒரு சமயம் அல்லது ஒரு மதம் அல்லது ஒரு கொள்கை அல்லது ஒரு கோட்பாடு இவ்வளத்தையும் ஒட்டுமொத்தமாக பேசணும் அப்படின்னு சொன்னா இதையா ஒரு இலக்கியத்துல புகுத்தி பார்க்க கூடாது. இலக்கியம் அப்படிங்கிறது நிகழ்கால உண்மைகளை கற்பனையாகவும் சொல்லியிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல, சீத்தலை சாத்தனார் சொன்னது எல்லாம் உண்மை என்று வாதிடுவதற்கோ அல்லது வக்காலத்து வாங்குவதற்காகவும் நான் வரல. இப்ப சீத்தலை சாத்தனார் சொன்ன விஷயங்கள், இந்த விஷயங்கள் இன்னொன்னு சொல்லட்டா, இந்த இங்கேயும் சட்டமன்றத்திலையும் சரி நாடாளுமன்றத்திலும் சரி சபாநாயகர்ங்கிற ஒரு பதவி எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா சபாநாயகர்ங்கிற சொல் வந்திருக்குமா? அதுக்கும் ஒரு வரலாறு இருக்கு. ஒவ்வொன்னையும் தோண்டி பார்த்தா அதுல ஒரு குறிப்பிட்ட சூட்சமம் இருக்கு. சங்கத்து அவைகளில் புத்தன் சபாநாயகனாக இருந்ததால் அன்று முதல் சபாநாயகர் என்கிற வார்த்தையும், இவனே அந்த சபையினுடைய பதியாக தலைவனாக இருந்ததால் சபாபதிங்கிற சொல்லும் வந்ததாக இன்றும் குறிப்பிருக்குது. நான் சொல்லல, மயிலை சீனி வேங்கடசாமி நாட்டார் சொல்றார். நம்மளோட ஒரு ஆய்வு நூல் இருக்குது, ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேர்ல அதுல யாருடைய இது, இந்த வித்யா ஹேஜியா, நல்ல ஆய்வாளர்கள் இருந்தீங்கன்னா அந்த 3 பேரை நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஒன்னு வித்யா ஹேஜியா, இன்னொன்னு ரொமிலா தப்பர், இன்னொன்னு மயிலை சீனி வேங்கடசாமி நாட்டார். இந்த 3 பேருடைய 2 பேருமே ஆங்கிலம் சார்ந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. மயிலை சீனி வேங்கடசாமி நாட்டார் மட்டும் தமிழ் ஆய்வுகள் அது மகள் ஆய்வுகள் வரலாற்று சார்ந்த ஆய்வுகளை பதிவு செய்தவர். நான் சொன்ன வித்யா தேகிஜியாவும் ரெமிலா ரப்பரும் ரெமிலா தாப்பர் இந்த 2 பேரும் ஆங்கிலத்தில் செஞ்ச அந்த ஆய்வுகள் தமிழில் மொழியாக்கம் எப்படி செய்யப்பட்டதோ அதே. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுட்டு அப்படியே மணிமேகலைக்குள்ள நம்ம டிராவல் பண்ணலாம். நான் சந்திரன் சார் பாலச்சந்திர சார்ட்ட கேட்டேன், எத்தனை மணி நேரம் பேசணும், நீங்க எத்தனை மணி நேரம்னாலும் பேசுங்க சார் வேண்டாண்டாங்க. நான் உண்மையில சொன்னேன், போர் அடிக்க கூடாது, செய்தியை கரெக்டா சொல்லணும், எல்லாருக்கும் புரியும்படி சொல்லணும், எத்தனை மணி நேரம் எடுக்கணும் அப்படின்னு. சார் லஞ்ச் வர்றது வரைக்கும் எடுங்கண்டாங்க, ஆக நீங்க செவிக்கு உணவு கேளுங்க, வயிற்றுக்கு உணவு தானாக வரும். இப்ப முதல் கேள்வி, புத்தகம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு, பள்ளிக்கூடத்துல கூடத்தை எடுத்துருங்க, பள்ளிங்கிற ஒரு சொல் இருக்கு, எல்லாருக்கும் இரக்கம் இரக்கம் சொல்லக்கூடிய கருணைன்னு ஒரு சொல் இருக்கு. இந்த 3 சொல்லையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழகத்தில் முதல் முதலில் நுழைந்த சொல் பள்ளி, உண்மையிலேயே அந்த பள்ளியில் தேவைப்பட்ட ஒரு விஷயம் புத்தகம், வரக்கூடிய குழந்தையை அன்பாக அரவணைப்பதற்கு சொல்லப்பட்ட வார்த்தை கருணை.
இந்த மூன்று சொற்களும் எங்கிருந்து வந்துச்சு? இந்த மூன்று சொற்களும் எங்க இருந்து தோற்றம் பெற்றது என்பதை விட இந்த மூன்று சொற்களும் எங்க இருந்து தமிழகத்தில் புழக்கத்திற்கு வந்தது? சமோசா ஒண்ணு வரணும் அப்படின்னா முகலாயர்கள் 1526 வரலனா இங்க சமோசாங்கிற ஒண்ணு இல்ல. பாதுஷா ஒண்ணு வரணும்னா ஷாஜகான் கொன்ன பிறகு, ஷாஜகான் அவங்க அவுரங்கசீப் கொன்ன பிறகு முதலில் எடுத்து சாப்பிட்ட முதல் பதார்த்தம் பாதுஷா. அக்பர் காலத்திலேயே ஷாஜகான் காலத்திலேயே பாதுஷா இல்ல, அவுரங்கசீப் காலத்துல பாதுஷா வருது. இன்னைக்கு சமோசாவும் பாதுஷாவும் குழந்தைகளின் விருப்ப உணவாக கையில் உலாவதுனா அந்த காலகட்டத்தில் வந்த சொற்கள். அப்படின்னா புத்த பள்ளி அப்படிங்கிற வார்த்தையும், புத்தகம் அப்படிங்கிற வார்த்தையும், கருணை அப்படிங்கிற வார்த்தையும், இந்த மூன்று சொற்களினுடைய கூட்ட அமைப்பு எங்க இருந்து வந்தது? எங்க இருந்து வந்திருக்கும்? இங்க இருந்து மணிமேகலை. மணிமேகலைங்கிற காப்பியத்தில் இந்த மூன்று சொற்கள் இருப்பதற்காக நான் இதை சொல்லல. இந்த மூன்று சொற்களும் எங்க இருந்து வந்தவை? புத்தகம் இல்ல, பௌத்த மதத்திலிருந்து தோன்றியது நான் சொல்லல. சரி, கழுவேற்றும் போது அந்த நிகழ்வு நடந்ததாக பள்ளியில் வைற்று அல்லது பள்ளிக்கரணையில் வைற்று மாமஞ்சாது, அது இல்ல. தவசாலைகள், சுவடி சாலைகள், பள்ளி சாலைகள் அதுல இருந்தே வரல. ஐயா உக்கர் 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 உண்டு உறங்கி கல்வி கற்ற இடம் குருகுலத்தினுடைய இன்னொரு பெயராக பள்ளி என்று வந்திருக்கலாம், அங்கிருந்து வந்திருக்கலாம். நல்ல ஒரு ஆராய்ச்சி. உண்மையிலேயே வேற யாராவது? பள்ளி, புத்தகம், கருணை, இந்த மூன்று சொல்லாட்சிகளும் எங்க இருந்து நடைபயணம் மேற்கொண்டிருக்கும் அப்படிங்கிற போர் அடிக்கிறனா? போர் அடிக்குதா? இல்ல, ரைட், பிடிக்கலையா? இது வேண்டாமா? ரைஸ், அதான் அதான் எனக்கு என்ன பரவாயில்ல, என்ன போர் அடிச்சா ஒன்னு செய்யலாம், அடிபம் வச்சிடலாம். நன்றி நன்றி நன்றி, பரவாயில்ல. ஒரு ஒரு அவர் அனுபவத்தில் இருக்கக்கூடிய வயது ஒத்தவனுக்கு பழுத்த பழமே பாராட்டு சொல்லும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்குது, உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்குது. இந்த மூன்று சொற்களும் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா, பாலி மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு கடன் வாங்கப்பட்ட சொற்கள். இந்த புத்தகங்கிற பேர் கூட நூல் இருந்திருக்கு, சுவடிங்கிறது இருந்திருக்கு, ஆனா புத்தகம் இல்ல. எதற்கு அப்புறம் வந்துச்சா? புத்தனின் அகம் புத்தகமா. கைதட்டணுமா வேண்டாமா? சொன்னீங்களா? ரைட், இல்ல, புத்தனின் அகம் புத்தகம்ங்கிற சொல்லாட்சி வந்ததாக சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, இப்பேற்பட்ட நல்ல செய்திகளை உள்ளடங்கிய ஒரு சமயம் அல்லது இத்தகைய நல்ல கருத்துக்களை உடைய யாருமே பின்பற்ற முடியாத அரிய பொக்கிஷங்களுடைய ஒரு கோட்பாட தமிழகத்திலோ அல்லது தென் தமிழகத்திலோ அல்லது தெற்காசியாவிலோ இருட்டடிப்பு செய்ய வேண்டிய காரணம் என்ன? இதுதான் சமூகத்தின் முன்பு இந்த கருத்தரங்கம் வைக்க வேண்டிய முதன்மை கேள்வியாக நான் நினைக்கிறேன். இவ்வளவு நல்ல கருத்துக்களை, இவ்வளவு நல்ல சொற்கள், நமக்கு புத்தகம்ங்கிறதே தமிழ் பாட புத்தகம், ஆங்கில பாட புத்தகம் இன்னை வரைக்கும் தெரிஞ்சிட்டு இருந்த தமிழ் சமூகத்துல புத்தனின் அகம் புத்தகம்ங்கிற சொல்லாட்சியை பாலி மொழியிலிருந்து கொண்டு வந்த பிறகும் அது இன்னொரு மொழியாக தெரியாம நம்முடைய மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த சமூகத்துல ஏன் இந்த இதை பின்பற்றல? இப்ப அடுத்த ரெண்டாவது கேள்வி, இலக்கியத்துல 11 மேற்கணக்குல நீதி நூல்கள் 11 இருக்கு. நீதி நூல்கள் 11 அவ்வளவு கருத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பௌத்த மத கோட்பாடுகள் அது புத்த கோட்பாடுகளை தழுவியே இருக்கு. என்ன சொல்லிட்டான் சங்க இலக்கியத்துல? களப்பிரர்களுடைய ஆட்சி காலத்தில் மக்களுக்கு நல்ல பழக்கங்களை போதிக்க வைக்கணுங்கிறதுக்காக நீதி கருத்துக்கள் எழுந்ததுன்னு திணிச்சிருக்கான்னா, ஏன் அதை நீதி கருத்துன்னு சொன்னா ஏத்துக்கிடலாம், புத்த மத கருத்துன்னு சொன்னா ஏற்றுக்கூடாது? நாலடியா இருந்தாலும் அந்த சமணர்கள் சொல்றோம், அந்த ரெண்டு நூற்றாண்டுகளையும் பார்த்தா ரெண்டும் ஒரே காலகட்டத்தில் தோன்றிய மதம். திருஞான சம்பந்தர் ஒரு மன்னனை சமண மதத்திற்கு மாற்றினார்னு சொல்றோம், எந்த அசைவ சமயத்திற்கு மாற்றினார்னு சொல்றோம், யாராவது புத்த சமயத்திற்கு மாற்றினார்னு பதிவு இருக்குதா? சமயம் சார் சொல்லியிருக்காரு, மகாயானம் சீனாயனம் திகம்பர இந்த கருத்துக்களுடைய கருத்துக்களாக சமண மதம் ஏற்றுக்கொள்ளப்படும் போது சமண மதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோட்பாடுகளை இலை மறை காயாக புத்த மத கோட்பாடு இருக்குது, ஏன் இது புத்தம் சமயம் சாயந்த சார்ந்த காத்துகள்னு நீதி இலக்கியத்துல பதிவு செய்யல? கேள்வி எழுதா இல்லையா நமக்குள்ள ஆராய்ச்சியில?
இக்காரணம் என்ன? இருட்டடிக்கப்படுதுங்கிற விட சமண சமயத்தினுடைய சமகாலத்தில் தோன்றியதாக ஒரு 17 வருஷம் அவர் துறவு வாழ்க்கையில் அங்கங்க ஒரு ஆசிலேஷன் இருந்தாலும், சமண சமயம் பௌத்த சமயம் எடுக்கும் போது சமண சமயத்தை கூட கொண்டாடுவதற்கு ஆள் இருக்குது, ஏன் இந்த சமயத்தை கொண்டாடுவதற்கு ஆள் இல்லை? நல்ல நல்ல விஷயம் தாமா. நிலையில்லாமை கருத்துக்களை சமண மதம் சொல்லும் போது அந்த சமண சமய கருத்துக்களை மட்டும் நிலைவேறு உடையதாக ஆக்கச்சிருந்த இந்த தமிழ் சமூகத்தில் பௌத்த சமயத்தினுடைய நிலைவேறு உடைமையை, நிலைவேறு இல்லாத தன்மையை ஏன் எடுத்து இயம்பல? கொஞ்சம் அப்படியே இலக்கிய வரலாறுல மாத்தி கொண்டு போனா, கிபி 2ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கொண்டு வரப்பட்ட பக்தி இயக்க காலம்னு ஒன்னு இருக்கு. இந்த பக்தி இயக்க காலம் வந்த பிறகுதான் அது வரைக்கும் தமிழகத்திலோ தென் தமிழகத்திலோ தெற்காசியாவிலோ புத்த மத கருத்துக்கள் நிலவிதான் இருந்திருக்கிறது. ஆனா கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் இருந்த இல்ல, இப்ப இதுல ஒரு குழப்பம் இருக்குது. ஆனா 52 காப்பியங்கள் 2 இல்ல, அது ஒரு இல்ல, நீங்க 1 கொண்டு வந்தா கிபி இல்ல, இப்ப நீங்க 6 to 12 நீங்க கொண்டு வரீங்க. ஆனா பக்தி இலக்கிய வரலாறு அப்படின்னு ஒரு இலக்கிய வரலாறு எடுக்கும்போது, பக்தி இலக்கியம்னு ஒரு 10 நாள் கருத்தரங்கம் நடைபெற்று, இந்த 10 நாள் கருத்தரங்கத்துல அளவளாவப்பட்ட செய்தி என்னன்னா, எல்லோரும் 6 to 12 முன்வைக்க ஒரு ஆய்வாளரே வந்து சொல்றாரு, 2ஆம் நூற்றாண்டிலிருந்து நீங்கள் கணக்கெடுத்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்ததை மிதமான காலம் என்றும், 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அதிவேகமான இலக்கிய காலம்னு எடுத்துக்கணுங்கிறார். பாடுவது மையம் புகழ்ந்து பாடுதல். இருக்கு முடிவு வருது. இப்ப நான் என்ன பக்தி இயக்கம் வந்ததுக்கு பிறகுதான் ஏற்கனவே இருந்த அந்த மூமெண்ட் மறைக்கப்பட்டிருக்குமோ? இல்ல, அது சந்தேகம். இதைத்தான் முன்வைத்து மணிமேகலையினுடைய விஷயங்களை சாராம்சத்தை, இப்ப பௌத்த மத கோட்பாடுகள் அல்லது பௌத்த கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல எல்லாருக்கும் இந்த மணிமேகலை முதன்மையா வருது. இந்த மணிமேகலை முதன்மையா வரக்கூடிய சமயத்துல 3 கோட்பாடு தான் இந்த சமயத்தினுடைய அல்லது இந்த புத்தரையினுடைய கோட்பாடுகளுக்கு 3 கோட்பாடு சொல்றாங்க. 1 வினை, முதல்ல வினை சொல்றாங்க. 2 நிலையாமை சொல்றாங்க. 3 அறநெற். இந்த 3 விஷயத்தையும் மட்டுமே மையமாக கொண்டு இந்த மணிமேகலையினுடைய கோட்பாடு இருக்குது. இந்த 3 கோட்பாடும் புத்த மத கோட்பாடுல இருக்கா அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். வினை வினை என்ன நினைக்கிறீங்க? ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். கண்டிப்பா அந்த வினையை இங்க கொண்டு வரல. புத்த மதத்துல ஊழ்வினை அப்படிங்கிற கான்செப்டே இல்ல. நான் சொல்றது மணிமேகலையில சீத்தரை சாத்தனார் என்ன சொல்றாருன்னா, இருக்கு நீலகேசில இருக்குங்கிறீங்க, ஆனா மணிமேகலையில இருக்கக்கூடிய அந்த புத்த மத கருத்துக்களை சார்ந்த செய்திகள்ல இந்த சிலப்பதிகாரம் சொன்ன 3வது கருத்தாகிய ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுங்கிறத இங்க சொல்லல. புத்த மத கோட்பாடுகள்ல சீத்தலை சாத்தனா சொல்ற முதல் வினை நல்வினை தீவினை, இந்த 2 சொல்றாரு. ஆனா ஊழ்வினைங்கிற வார்த்தை, ஊழ்வினைங்கிற செய்தி முற்பரப்புங்கிற செய்தி இருக்கே ஒழிய இருக்கு, அது ஊழ்வினைன்னு சொல்லாதீங்க, அது முற்பிறப்பு சார்ந்த சிந்தனைன்னு சொல்லுங்க. அதே அந்த தீதும் நன்றுங்கிற வினை கோட்பாடு மணிமேகலை புத்த மத கோட்பாடுல முதல் வைக்குது. இப்ப அடுத்த கேள்வி, தீவினை எது நல்வினை எது?
எனக்கு நீங்க சொல்ற நீங்க எல்லாருமே புத்தகம் வாசிச்சிருக்கிறீங்க அப்படின்னு பாராட்டுறேன். ஒரு இலக்கிய ஆசிரியராக, ஒரு மொழி ஆசிரியராக மணிமேகல சீத்தலை சாத்தனார் புத்தமத கருத்துக்களை வினைய மூணாட்டு பிரிக்கிறார். அதுவும் தீவினைய. ஒன்னு, உடலால் செய்யக்கூடிய தீவினை. ரெண்டு, உள்ளத்தால் செய்யக்கூடிய தீவினை. மூணு, சொல்லால் செய்யக்கூடிய தீவினை. நல்வினை பத்தி எதுவுமே வாய் திறக்காதவரு, தீவினை என்பது யாதென கேட்டின் அறிதொடியோ கேளாய். முதல்ல தீவினை பத்தி சொல்றார். மூணு அண்ணா, ஒன்னு உடலால், ரெண்டு உள்ளத்தால், மூன்றாவது சொல்லால். இந்த மூன்றிலும் செய்யக்கூடிய இந்த தீவினைகள் பத்தும் குற்றம்னு சொல்றார். இப்ப அடுத்த கேள்வி, புத்தமத கோட்பாடுகள் அல்லது புத்தம் சார்ந்த செய்திகள் பதிவு செய்யக்கூடிய இந்த அரங்கத்தில் இந்த பத்து குற்றமும் இருக்குதா இல்லையா நீங்க தான் சொல்லணும். கொலை, களவு, காமம், உடலா உள்ளமா சொல்லா? உடலாலும் உள்ளத்தாலும் செய்வது. அப்பா அம்மா சொல்றாங்க, விருப்பப்பட்டுதான் காமம் வருது. இப்படி நம் உள்ளத்தாலும் உடலாலும் உள்ளத்தாலும் செய்யக்கூடிய இந்த செயலை இலக்கியம் சீத்தலை சாத்தனார் சொல்றாரு. இந்த மூன்றும் உடலால் ஏற்படுகின்ற தீவினையை ஒழிய உள்ளத்திற்கு சம்பந்தம் இல்லைங்கிறார். முடிந்தா நீங்க பார்க்கலாம். ஒருவேளை இதற்கு அதுக்காகத்தான் கல்யாணம் ஆயிருக்க வேண்டுமோ? அது சரி. உண்மையிலே நீங்க இப்ப நீங்க சொல்ற கான்செப்ட் சைக்காலஜி பேஸ்ட் புத்த மத கோட்பாடுன்னு எடுத்தா உளவியல் நனவு மனம், நனவெளி மனம், ஆழ்நிலை மனத்திற்கு சரி. ஆனா புத்திசாலிகளே ஏற்கிறேன், ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த சீத்தலை சாத்தனார் பதிவு செய்த விஷயம் இது உடல்னு சொல்றார். நல்லதா? சீத்தலை சாத்தனார் இன்னைக்கு நைட்டே போன் பண்ணி கேட்டுருவோம். பரவாயில்ல, சரிதான், ஏற்கிறேன். நானும் சீத்தலை சாத்தனராக பிறந்திருக்க வேண்டும். ஆனால் உண்மையில சொல்றேன், எல்லாரும் எனக்கு அப்படி தோணுது. ஒன்றை பார்க்காமல் நான் எப்படி ஆசைப்பட முடியும்? இல்ல எனக்கு இல்ல இல்ல உடல் மொழி, உள்ள மொழி, சொல் மொழின்னு சொல்றது போல இங்க நம்ம பர்சனாலிட்டி இன்னைக்குதான் கொண்டு வந்திருக்கிறோம் உடல் மொழின்னு. ஆனா அந்த காலகட்டத்துல இந்த உடல் மொழியாக இருந்திருக்கிறாமோ அப்படின்னு சொல்லுங்க. உட்காருங்க. இப்போ அப்போ ஐயா சொன்ன கருத்தும் நீங்க சொன்ன கருத்தும் கொஞ்சம் மாறுபடுது. ஆனா மொழி நடைக்கு தகுந்தார் போல தன்னுடைய சொல்லாட்சியை பயன்படுத்தி இருக்கிறார் வச்சுக்கலாமா? கிடையாது, முடியாது. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையே. இல்ல இல்ல, நம்மளது நடக்குள்ள. சரி, அப்போ இதுலயும் சீத்தலை சாத்தனார் சொன்ன இடம் நெருடல் ஆகுதுன்னா அந்த காலத்தில் இயற்றப்பட்ட
சொற்றொடருக்கு தற்கால நிகழ்வுகள் நடப்பியல் ஒத்து போகல. இதனை ஆய்வு முடிவா எடுக்க முடியும். புத்தர் சொல்றாரு, அப்போ சீத்தலை சாத்தனார் புத்த மத கோட்பாடுகள் ஒழுங்கா சரியா உள்வாங்கல, மறுவாசிப்பு செய்யணும். அதத்தான் நல்லொழுக்கம் தானே, பரத்தை நல்லொழுக்கம் சரி. உடல் சான்றதை எடுத்துக்கலாம், பரவாயில்ல. தோழர் கடைசியா சீத்தலை சாத்தனார் சொன்னதை வழிமொழிகிறது போல் சரி. ஏதோ ஒண்ணு சமூகவாதிகள் பார்க்கணும். பார்க்கணும் சார். இத கடைசியில கொண்டு வர்றாரு. இங்கே சீத்தலை சாத்தனார் அப்படி சொல்லியிருக்காரு. அதை என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஐந்து சீலங்கள்ல ஒன்றாக உள்ளடக்கிறார். அது ரெண்டாவது கடைசியில கொண்டு வரேன், அதையும் வைக்கிறார். அதை இங்க கொண்டு வராம கடைசியில ஒரு காதையில 30 காதையிலையும் அங்கங்கே புத்த மத சார்ந்த செய்திகளை உள்ளடக்கியே செல்கிறார். இப்ப பார்க்கக்கூடிய சமயத்துல இப்ப நமக்கு ஒரு வேறுபாடு வருது. உடல் சார்ந்த குற்றத்திலையும் சரி, உள்ளம் சார்ந்த குற்றத்திலையும் சரி, சொல்ல சார்ந்த குற்றத்திலையும் சரி, எங்கேயோ நம்ம விவாதிக்கக்கூடிய அளவிற்கு செய்திகள் அங்கேயும் அந்த காலகட்டத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். தேவையில்லை. இதுக்காகவே எனக்கு ஒரு கல்யாணம் நடந்திருக்கலாம். இல்ல நிறைய பெண்கள் தான் பேசிருக்காங்க சார். நீங்க வேற நீங்க ஏன் நீங்க அடிமை நினைக்கிறீங்க, அது அன்புக்கு அடிமை. அப்படிலாம் அப்படிலாம் கிடையாது. போலியான வார்த்தைகளை நினைக்கவே சொல்லாதீங்க, அப்படியே சொல்றீங்க, அப்படியே நினைக்காதீங்க. இருக்கலாமே, ஏன் எங்க எங்க வீட்டுல எல்லாம் கொஞ்ச காலமா தோசை சுட்டது எங்க அப்பா தான், எங்க அம்மாவே விட. இல்ல இல்ல இல்ல, நீங்க அப்படி நினைக்கிறீங்க. உங்களுக்கு இப்பவும் சொல்றேன், அந்த போலியான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வது உங்க மனம் சார்ந்த விஷயம். சரி, இதுக்கு அப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைப்போமா ஐயா, ஒரு புற்றுப்புள்ளி வைப்போமா. ரெண்டாவது இப்ப அடுத்த கேள்வி, இப்ப அந்த உடல் சார்ந்த குற்றம், உள்ளம் சார்ந்த குற்றம், சொல் சார்ந்த குற்றம் எல்லாம் போயாச்சு. தற்கால சமூகத்தில் பேய்ங்கிற கோஸ்ட் கான்செப்ட் இல்ல. புத்தர் பேய்ங்கிற கான்செப்ட சொன்னாரா சொல்லலையா? சொல்,
வருது இல்ல. போய் படுத்த கேள்வி, இன்று காஞ்சனா வந்தா அப்ப ஓடதான் செய்யணும். காஞ்சனாவை பார்க்காதுன்னு சொல்லப்படாது. இருக்கு சரி ரூபத்துல. மணிமேகலையில மணிமேகலையில புத்தர் சொன்னதாக ஆறு பேர் அப்ப சொல்றார். போதனைகள் கற்பனை ஏற்றி சொல்லி இருக்கலாம். கதையாக சொல்றாரு. கொஞ்சம் கூட கூடுதல் இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். இப்ப இந்த ஆறு பிறப்புல கடைசி பிறப்பு மக்கள், தேவர், நரகர், விலங்கு, பேயின்னு. மக்கள், தேவர், பிரம்மர், நரகர், விலங்கு, பேய் அப்படின்னு முடிக்கிறார். இப்ப தற்காலத்துல மணிமேகலை நடத்தக்கூடிய சமயத்துல புத்த மத கருத்துக்களை உள்ளடங்கிய மணிமேகலையில் பேய்ங்கிற ஒரு கான்செப்ட் வருது அப்படின்னு சொல்லப்படுது. பிறப்பு இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பேய் ரூபத்துல மாற்றுருவுல வந்தால், காயசண்டிகை ரூபத்துல வந்தான்ங்கிற பதிவு இருக்குது. ஆனா பேயாக லாந்தன பதிவு மணிமேகலையில இல்ல. ஆனா ஆறு பிறப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு பிறப்புல இந்த பேய்ங்கிற ஒரு பிறப்ப வைக்கிறாரு. பேய்ங்கிற பிறப்ப வைக்கிறாரு. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கக்கூடிய சமயத்துல, இந்த காலகட்டத்தில் இந்த நம்பிக்கை இல்ல, ஒருவேளை அந்த காலகட்டத்தில் இந்த நம்பிக்கை இருந்திருக்குமோ என்று ஐயப்பட தோன்றுகிறது அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம், மறுபிறப்பு. இந்த பிறப்புல அடுத்த கான்செப்ட் ஆட்டு பார்க்க வேண்டியது மறுபிறப்பு. மறுபிறப்பு உண்டா கிடையாதா? இருக்கு, புத்திஸ்ட் கான்செப்ட்ல இருக்கு. அப்பாடா, சீத்தலை சாத்தனார் சொன்னதுல ஐயா மனம் வந்து சொன்ன. வெரி குட், வெரி குட் சார், அக்செப்டட் ஃபார் தட். இன்னொரு கான்செப்ட் மறுபிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப அடுத்த கேள்வி, உயிர்த்தெழுதல் என்பதை ஒரு சமூகம் மூன்றாவது நாள் கொண்டாடுனா, அப்ப கான்செப்ட் இங்க இருந்து அங்க இருந்து போச்சா, அல்லது ரெண்டுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? ரிசர்ச் பண்ண வேண்டிய முதல் விஷயம். ரெண்டாவது, ஒரு விடத்தில் ஒரு அப்பா அல்லது அவர் அம்மா இறந்து போகிறாள் என்றால், அதே ரூபத்தில் எனக்கு ஒரு மகள் பிறக்கிறாள் அல்லது எனக்கு ஒரு மகன் பிறக்கிறான் அப்படின்னு சொன்னா, இந்த சாதாரணமாக சைவ வைணவ இலக்கியங்கள் இருக்கக்கூடிய இந்த மறுபிறப்பு சிந்தனை, இந்த சிந்தனைக்கும் அந்த சிந்தனைக்கும் லிங்க் இருக்கா இல்லையா ஆய்வு செய்ய வேண்டிய ரெண்டாவது கான்செப்ட். மூன்றாவது ஒரு விஷயம், மறுபிறப்பு ஒன்று இருப்பதாக நாம் கருதினால் இந்த பிறப்பில் செய்ய வேண்டிய நற்கர்மங்கள் என்னென்ன, இதை யோசிக்கணும். இந்த மூணு விஷயத்தையும் இந்த கருத்தரங்களை நீங்க கொண்டு போய் ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம். இந்த சமயத்துல இந்த கோட்பாடுல இந்த பிரின்சிபல்ல மறுபிறப்பு இருக்குது, அவை மூன்றாவது நாள் உயிர்த்தெழுதல் அப்படிங்கறத ஒரு சடங்காட்டு கொண்டாடுறான். அப்ப அந்த சமயத்திற்கும் இந்த சமயத்திற்கும் எங்கேயோ ஒரு உறவு பாலம் கருத்தளவில் இருக்கிறதா, அல்லது கருத்து ஒப்புமை அளவில் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் மறுபிறப்பு. ஒரு கண்பு விஷயம், அன்பு பாராட்டல். சீத்தலை சாத்தனார் புத்த மத கருத்துக்களினுடைய பௌத்த கோட்பாடுகளை பிரின்சிபல்ல ஒன்ற அன்பு பாராட்டல் சொல்றாரு. எனக்கு அது அந்த பௌத்தம், அந்த பாலி மொழியில் இருக்கக்கூடிய ஐயா இருக்கு அந்த டெக்ஸ்ட் நான் படிக்கல. ஆனா நான் படித்த வரைக்கும் அன்பு பாராட்டலை ஒரு விஷயமாக எடுத்து அதுக்கு ஒரு பேர் வச்சது பௌத்த கோட்பாடுகள் தான். அதற்கு பேரு தான் மனிதநேயம். வேற எங்கேயும் இந்த மனிதநேயம்ங்கிற, ஹியூமானிட்டி அப்படிங்கிற ஒரு ஆங்கில சொல்லை மொழிபெயர்க்கும் போது கிடைக்கின்ற அந்த நேயம், மனிதநேயம் சொல் பௌத்த மத கோட்பாடுகள் அல்லது புத்த கோட்பாடுகளில் இருந்து உருவாகிறாக. அன்பு பாராட்டலுக்கு இன்னொரு பேரு மனிதநேயம். அத காலையிலேயே ஒரு அம்மையார் சொன்னாங்க, அந்த அன்பு பாராட்டல்ங்கிறது என்னதுன்னா, ஒரு ஆளுக்கு ஒன்று நேர்ந்து விட்டால் உடலுக்கு அழுவாயா உயிருக்கு அழுவாயா. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு என் பிள்ளைக்கு கை உடைஞ்சிட்டேன்னு அழகக்கூடிய அந்த அழுகைக்கும், பையன் இறந்து விட்டானே என்று அழக்கூடிய அழுகைக்கும், உடலுக்கு அழுவாயா உயிருக்கு அழுவாயா, இந்த ரெண்டு சிந்தனை அன்பு பாராட்டல்ங்கிற விஷயம் வேற எந்த கோட்பாடுகளையும் எல்லா சமயமும் இந்தியாவில் தோன்றிய அத்தனை சமயங்களிலும் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆனா மனிதநேயமாக பதிவு செய்யப்பட்டிருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க எடுத்து செல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ரெண்டாவது, நிலையாமை. இந்த கோட்பாடுல முதல்ல வினை கோட்பாடுல இவ்வளவும் சொன்னாலும் நிலையாமைன்னு ஒண்ணு இருக்குது, அறநெறியின்னு ஒண்ணு இருக்குது. நிலையாமைன்னு சொன்னதுதான் ஐயா இந்த தாய் வழி சமூகம் பெண் விடுதலை பத்தி பேசினார். ஒரு பையன் ஒரு பொண்ணுக்காக துரத்திட்டு போறான். அந்த பொண்ணு அவனை மனசுக்குள்ள விரும்புறா, ஆனா அவளை வெளிப்படுத்துவதற்கு தெரியல. துரத்திட்டு போற பையன் உதயகுமாரன் மனசுக்குள்ள ஆசையை வளர்த்தவள் மணிமேகலை.
ஏதோ முற்பதபியனுடைய செய்தி சிந்தனைகளை மனசுக்குள் கேட்டு லட்சுமியாக பிறந்தவள் ஏதோ ஒரு முனிவருக்கு அமுது ஊட்டினாள் என்பதற்காக இந்த ஜென்மத்தில் நீ துறவரந்தான் பேண வேண்டும் என்று இவளுக்கு முற்பிறப்பு சிந்தனை சொல்லி கொடுக்குது. முற்பிறப்பினுடைய அந்த இதை உணர்ந்ததனால் வேண்டான் ஒதுங்கி போறா, பழிக்கரை புக்க தீவில் ஒழிகிறாள். ஒழியக்கூடிய சமயத்தில் அவளுக்காக இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். சுதமதி வந்து அவனுக்கு நிலையாமை தத்துவத்தை உணர்த்துறானா? புத்தமத கோட்பாடுகள் நிலையாமை சிந்தனையை, இது சிந்தனை சொல்லதை விட நிலையாமை சித்தாந்தத்தை முன்வைத்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஆனா நிலையாமை சமணர்கள் சொன்னதாகவும் மேற்கணக்கு 18 4 அடி 6 தொடங்கி அத்தனை நூற்களையும் நிலையாமை கருத்து அங்கதான் இருக்குது, அங்கதான் இருக்குன்னு கொஞ்சம் விரைந்து புகழ்ந்து சொன்னது போல் தோற்றம் அளிக்கிறது. இதையும் ஆய்வுக்குரிய பகுதியாக எடுத்துக்காங்க. கடைசியில அறநெறி கோட்பாடு. இந்த அறநெறி கோட்பாடுல இந்த 2 விஷயம், 4 வாய்மைகள் மனிதருக்குரியதாகவும் 5 சீலங்கள் இந்த நாட்டிற்கு தேவையான அரசுடைமை கருத்துக்களாகவும் இருக்குது. இந்த 4 வாய்மைகளை காலையில் அம்மையார் பதிவு செய்றாங்க. என்ன சொன்னாங்க அவருக்கா? 4 வாய்மைகள். நம்ம சொன்ன வாய்மை எனப்படுவது யாதெனின் யாது? இப்ப இதுல இன்னொரு சிந்தனை வருது. எழுமை எழுபிறப்பும் உள்ளவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு. புத்த மதம் 6 பிறப்பு, இங்க 7 பிறப்பு. துன்பத்திற்கு காரணம், துன்பத்திலிருந்து விடுபடல், துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் உண்டு, மனசார இதை ஏற்றுக்கொள்ளதுக்கு இதை ஏன் பாட புத்தகத்துல இன்னும் வைக்கல? 4 வாய்மைகள், எப்பவும் வாய்மை அதிகாரத்தில் உள்ள 10 திருக்குறளை மனப்பாடம் பண்ணனாதான் உனக்கு இன்டர்னல் பாஸ் சொல்றமே ஒழிய இந்த 4க்கும் ஒரு படம் போட்டு சின்ன வயது குழந்தையிலிருந்தே பாடத்திட்டத்தில் 4 வாய்மைகள் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னா என்ன? 3 குரங்கு காதை புத்திரத வச்சு நல்லதை கேட்காத, நல்லதை பார்க்காத, நல்லதை செய்யாதேன்னு சொல்லாம, தீயதை கேட்காத, தீயதை பார்க்காத, தீயதை சொல்லாதன்னு சொல்லி கொடுக்க விளம்பிய இந்த சமூகம் 4 வாய்மைங்கிற ஒரு விஷயத்த புகுத்தணும் அப்படிங்கறத யோசிங்க. 5 சீலங்கள் அப்படின்னு சொல்றது, ஒன்னு கொலை செய்யக்கூடாது, இன்னொன்னு பொய் சொல்லக்கூடாது, இன்னொன்னு களவு செய்யக்கூடாது, பிறன்மனையை நோக்கக்கூடாது, இன்னொன்னு கள்ளுணமை. இந்த 5ஐயும் 2 விஷயத்த முடிச்சிருக்காங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு இந்த அவையில இருந்து விலகி பெறலாம், ஏன்னா 10 நிமிடத்தில் முடிக்கவும்னு ஒரு குறிப்பு சீட்டு வந்துச்சு. எத்தனை மணி நேரம்னாலும் பேசுவதற்கு நான் தயார், நீங்களும் அளவலாவதற்கு விவாதத்திற்கு. மேல சொல்றேன், விவாதம் பண்ணுவீங்கன்னு தான் நினைச்சேன், ஆனா வாதம் பண்ணுவீங்கன்னு ஒரு நாள் நினைக்கல. அதுவும் சிறப்பாக நடந்ததால் சாதாரண ஒரு விஷயம், மணிமேகலை கையில கிடைச்ச அந்த அட்சய பாத்திரம், அந்த அட்சய பாத்திரத்துக்கு இன்னொரு பேரு ஆபுத்திரன் பாத்திரம்னே பேர். ஒரு மனைவி, ஒரு 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 வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தவறான நடத்தையில் விழுந்து விட்டாள். அவள் ஒரு குழந்தைய தோட்டத்துல போட்டுட்டு போயிட்டா. தோட்டத்துல போட்ட குழந்தைக்கு 7 நாளா ஒரு பசு உணவளித்தது. எங்கேயோ இருந்த ஒரு அம்மா அந்த பிள்ளைய எடுத்துட்டு போனா. ஆ, பசு புத்திரனாக இருந்ததால் அவன் ஆபுத்திரன் என்று அழைக்கப்பட்டதாக சாத்தனார் பதிவு செய்யக்கூடிய இந்த அட்சய பாத்திரத்தின் வழி பசியையும் வறுமையும் வணிமைகளை நீக்கினால் என்பதை விட பசியும் பிணியும் இல்லாமல் இருக்கணும்னு எல்லா சமயங்களும் கேட்டுக்கொள்வது போல் புத்த சமயத்திலும் இந்த கருத்துக்கள் காணப்படுவதால் ஆங்காங்கே சிதறிய கருத்துக்கள் சிதறுண்ட கருத்துக்களாக இருக்கட்டும்,
கேட்ட செய்திகள் எல்லாம் கேட்டவைகளாக இருக்காமல் நாளைய நிகழ்விற்கு ஆய்வுகளாக மலரட்டும். மலர்ந்த ஆய்வுகளை பதிவு செய்வோம். பதிவு மட்டும் செய்வதோடு நிலைநிறுத்தாமல் எங்கெல்லாம் கொண்டு செல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் கொண்டு செல்வோம் என்று கூறி, நல்லதொரு வாய்ப்பை நல்லதொரு நாளில் இந்த நிலையத்தில் அல்லது இந்த கல்லூரியில் எனக்கு குமரியில் வள்ளுவன் வைத்த சிலையை அதே வள்ளுவர் பெயர் தாங்கிய திருவள்ளுவர் கல்லூரியில் எனக்கு மீண்டும் இரண்டாவது முறை வாய்ப்பு அளித்த பாலச்சந்திர அவர்களுக்கும், இங்கிருக்கக்கூடிய முதல்வருக்கும், நிர்வாக அதிகாரி நடேசன் ஐயா அவர்களுக்கும், அத்தனை பேருக்கும் என்பதை விட அயல்நாட்டிலிருந்து வந்து உள்நாட்டிலிருந்து தவழ்ந்து ஆங்காங்கே பறந்து விரிந்த சமூகம் ஒன்றாக புத்தமத கருத்துக்களை கேட்பதற்காக இரண்டு நாட்களும் அவையில் கூடியிருந்து அடியேனின் உரையையும் அடி முவந்து கேட்டுவதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திக்கலாம். உங்கள் அன்பன் ஆர்கே சார், நன்றி, வணக்கம். நினைவு பரிசு வழங்குதல். திரு சகாயராஜ் அவர்களுக்கு, தர்ம விஜய மகாவிகாரை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க திரு அண்ணாதுரை அவர்களை அழைக்கிறேன். டாக்டர் புவனேஷ், யோசிஸ் தியானம் மற்றும் ஆன்மீக ஆய்வு மையத்துறையின் இயக்குனர், அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு ஆறுமுகம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். பேராசிரியர் என் மணி, மேனாள் பேராசிரியர், வரலாற்றுத்துறை தலைவர், அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு திருமதி கனி வணிகவியல் துறை தலைவர் வள்ளியம்மாள் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க. முனைவர் ராம்குமார், விவேகானந்தா கல்லூரி, அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு சரவணகுமார், சதகத்துல்லா கல்லூரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இறுதியாக இந்த நிகழ்வின் நன்றியுரை வழங்குமாறு திரு சரவணகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த இனிய பன்னாட்டு கருத்தரங்கில் இரண்டாவது முறையில் மிகவும் சிறப்பாக காரசாரமாக விவாதித்து தங்களது வாதங்களை எடுத்து வைத்த தர்ம விஜய மகாவிகாரை அவருடைய ஸ்ரீ சாகராஜ் அவர்களுக்கு இந்த கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக யோசிஸ் தியானம் மற்றும் ஆன்மீக ஆய்வு மைய இயக்குனர் திரு முனிவர் புவனேஸ் அவர்களுக்கு இந்த கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை விவேகானந்தர் கல்லூரியின் பேராசிரியர் திரு ராமகுமார் அவர்களுக்கு இந்த கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இங்கு வந்திருந்து சிறப்பாக விவாதத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய வாதங்களையும் எடுத்து வைத்த உங்கள் அனைவருக்கும் கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இந்த உங்கள் அனைவருக்கும் சான்றிதழ் தருவதற்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் இயக்குனர் முனைவர் விஜயராகவன் அவர்கள், உலக தமிழ்ச்சங்கத்தின் இயக்குனர் முனைவர் அன்புச்செல்லியன் அவர்கள், நெல்லை இயக்குனர் திரு ராஜேந்திரன், இந்த மூணு பேரும் இந்த நிகழ்வுக்கு வருகிறார்கள். சான்றிதழ் நினைவு பரிசு உங்கள் எல்லாருக்கும் அவங்க தர இருக்கின்றார்கள். சந்தோஷம். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய், தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.